ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கஸ்டமருக்கு ஒரு பொருள் அனுப்பியிருப்போம், அது ரிட்டர்ன் வரும்போது ராங்காக வந்திருக்கலாம், அல்லது மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை டேமேஜ் ஆகிருக்கலாம். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ மீசோ செல்லர் பேனலில் இருக்கோம். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே பாருங்கள், ரிட்டர்ன் ஆர்டிஓ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஐ ஹாவ் ரிசீவ் ராங் ரிட்டர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ரைஸ் ஏ டிக்கெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இஷ்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஐ ஹாவ் ரிசீவ் ராங் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் மிஸ்ஸிங் இல்லை ப்ராடக்ட் டேமேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ராங் ரிட்டர்ன் தான் வந்திருக்கு, ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சப் ஆர்டர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப் ஆர்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கொரியர் அனுப்புறதுக்காக ஒரு லேபிள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த லேபிளில் தான் உங்கள் சப் ஆர்டர் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ப்ராடக்ட் இமேஜ் போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ அப்புறம் ப்ராடக்ட் இமேஜ் கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் செல்லர் பேனலில் லிஸ்டிங் பண்ணியிருக்க இமேஜ் கேட்டிருக்காங்க. உங்கள் ப்ராடக்ட் என்ன அந்த இமேஜை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆட் இமேஜை கிளிக் பண்ணி உங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ரிவர்ஸ் வேபிள், அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் வேபிள் ஒன்று வந்திருக்கும், அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் வேபிள் இந்த மாதிரி தான் இருக்கும், ரெண்டு பார் கோடு ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரிவர்ஸ் வேபிள் அப்படிங்கிற இடத்துல ஆட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிவர்ஸ் வேபிளில் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பாக்சிங் வீடியோன்னா நீங்கள் அந்த பொருளை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பொருள் வந்துட்டு வேறு பொருளாக இருந்தது, டேமேஜாக இருந்தது, பொருள் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து நீங்கள் அப்படியே வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 25 MB கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 MB மேலே இருந்தது அப்படின்னா அவங்க அப்லோட் பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கேமராவோட ரெசல்யூஷனை கம்மி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு சாம்பிள் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த சாம்பிள் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருந்தது அப்படிங்கிறத காட்டணும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே அங்கே பாருங்கள் என் ஹெட்ஃபோன் வந்து டேமேஜாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பின்னில் வந்து பாருங்கள் நல்லா உடஞ்சி போயிருக்கு. இது வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்தது, நான் கொடுத்த பொருள் வேறு ஆனால் வந்தது வேறு. ஸோ இந்த மாதிரி பேக்கெட் எல்லாத்தையும் நீங்கள் காட்டணும், எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிறத காட்டணும். ஸோ இந்த வீடியோவை அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்பாக்சிங் வீடியோவில் ஆட் வீடியோ கொடுத்து உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் ரிசீவ் ராங் ரிட்டர்ன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். காப்பி கொடுத்துட்றேன். ஸோ கீழே வந்து பேஸ்ட் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் இமேஜ், அப்புறம் கீழே கால் பேக் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோன் நம்பர், அதாவது மீஷோவில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் காட்டும். ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆம்சர் இருக்கும், அது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிரும். டிக்கெட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் டிக்கெட்டை, அதாவது உங்கள் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா மை டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ ரைஸ்டு அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் அப்படிலாம் போட்டிருப்பாங்க, அதாவது 2-3 நாளில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேங்க்ஸ்.